ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் மூலம் பிரதமர் மோடி அதிபராக ஆசைப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்தை குழு தலைவராக நியமித்ததற்கும் கண்டனம். ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்தினால் சிக்கல்கள் ஏற்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாங்கவே 9,000 கோடி ரூபாய் என கணிப்பு. இந்தியா கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் நாளை மறுதினம் ஆலோசனை. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு வலுக்கும் நிலையில் டெல்லியில் கார்கே இல்லத்தில் ஆலோசனை நடைபெறவுள்ளதாக தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக கனமழை. நாளை குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். காஞ்சிபுரத்தில் நடைபெற இருந்த புரட்சி பயண தொடக்க விழா பொதுக்கூட்டம் ஒத்திவைப்பு. தொடர் மழை காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அறிவிப்பு. கொரோனா, மலேரியா, டெங்கு போன்றது சனாதனம் என பேசியதற்காக சட்ட நடவடிக்கை எடுத்தால் எதிர்கொள்ள தயார். தனது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமைப்புக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. திமுக அதிமுக உடனான மோதல் பங்காளி சண்டையே என சீமான் புதிய விளக்கம். திராவிட கட்சிகள் தம்மை பார்த்து பயப்படுவதாக கூறிய நிலையில் திடீர் பல்டி. கொடைக்கானலில் கடைக்கோடி மலை கிராமங்களில் தவிக்கும் பொதுமக்கள் மின்சாரம், தொலைத்தொடர்பு, மருத்துவமனை, பள்ளி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை. மாரத்தானில் மகுடம் சூடும் காங்கேயம் பள்ளி மாணவி தொடர் ஓட்டத்தில் 190 பதக்கங்களை குவித்து சாதனை. ஆதித்யா எல்வன் திட்ட இயக்குனர் நிகார் ஷாஜியை கொண்டாடும் தென்காசி மக்கள். அரசு பள்ளியில் பயின்று சாதனை படைத்தவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. இந்து முன்னணி நிர்வாகியின் ஆட்டோ மீது மனித கழிவை தடவிய இந்து மகாசபா நிர்வாகி கைது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பின் நெல்லை டவுன் போலீசார் நடவடிக்கை. வார விடுமுறை, ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த கேரள சுற்றுலா பயணிகள். தொடர் மழையால் சுற்றுலா தலங்கள் சிலவற்றை காண முடியாமல் ஏமாற்றம். வேலூரில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவிற்கு கொள்கை படையாக திரண்டு வர வேண்டும். மொழி காக்க, மாநில உரிமை காக்க, நாட்டை காக்க வேண்டும் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தெலுங்கானாவில் லாக்கரை உடைக்க முடியாத வங்கிக்கு திருடன் பாராட்டு. பணம் நகை தப்பியதால் வங்கி பணியாளர்கள் நிம்மதி. மதுரை திரையரங்கில் ஜெயிலர் படத்தின் 25வது நாளை கொண்டாடி மகிழ்ந்த ரசிகர்கள். கட்அவுட்டுகளுக்கு மாலையிட்டும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.